வணக்கம். இது சிந்தனைக்களம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதில், அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழக அரசு, திராவிட மாடல் அரசு மிகவும் முனைப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் அறிவோம். அந்த வகையில் இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளான இன்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை மாற்றுத்திறனாளிகள் குறித்த தன்னுடைய அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கான ஓய்வூதியத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய அவர்களுக்கான செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் பேசியிருக்கிறார். நாம் இந்த நிகழ்ச்சியிலும் நாம் அது குறித்து தான் பேச இருக்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் டாக்டர் சையத் ஹபீஸுல்லா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பில் டாக்டர் தீபக் நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அடுத்த எழுத்தாளர் அபிலாஷ் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். முதலில் இவர்கள் இரண்டு பேருடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல அவங்களுடைய இதில் அவங்களுக்கே முன்னுரிமை கொடுத்துடலாம், நம்ம பேசலாம். தீபக் நாதன் சார், இப்போது மாற்றுத்திறனாளிகள்னு பேசும்போது நம்ம நிறைய அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள், கல்வி உரிமை, பொது இடங்களில் அந்த தடையற்ற இயங்குவதற்கான தடையற்ற சூழல் எத்தனையோ நம்ம வந்து பேசியிருக்கோம் இதற்கு முன்னாடி. ஆனால் ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு உணர்ச்சி மயமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அரசு செய்திருக்கின்ற அந்த கடலில் போய் கால் நனைப்பதற்கான அந்த பாதை அமைத்து கொடுத்தது அப்படிங்கிறது. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க, எப்படி உணர்றீங்க? இதில் வந்து 2-3 விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதை முதல்ல நம்ம பதிவு பண்ணணும். ஒன்று வந்து டிசபிலிட்டி செக்டாருடைய விஷயங்கள். நான் இதை வந்து 2 ஒப்பிடணும். ஒன்று வந்து ஐநா மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கை சர்வதேச அளவில் மாற்றுத்திறனாளிகளுடைய சாசனமாக பார்க்கப்படுது. அது 20 பல சாசனங்கள் இருக்குது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு எதிரான சாசனங்கள் பல இருக்குது. அதை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான சாசனம் என்பது 21 நூற்றாண்டில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களே உட்கார்ந்து அவர்களுக்கான வரையறையாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சாசனம். அது ரொம்ப பியூட்டிஃபுல். அதான் நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ்னா, எங்களுக்கான எதுவும் நாங்கள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குது டிசபிலிட்டி செக்டர். இப்போ இந்த பாதை இருக்கு இல்லையா, இந்த பாதை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா அரசு உருவாக்கிட்டு எங்கள்கிட்ட கொடுக்கலாம். இந்த அரசு எங்களோடையே உட்கார்ந்து திட்டமிட்டது, எங்களோடையே உட்கார்ந்து இதோடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத கூடையே உட்கார்ந்து பயணித்தார்கள். அதை உருவாக்குனவங்க வந்து மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து 2-3 பேர் இதில் வந்து ரொம்ப ஆழமாக உட்கார்ந்து கருத்து மரியாதைக்குரிய தோழர் ஸ்மிதா அப்படின்னு இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து தோழர் வைஷ்ணவி, இவங்கெல்லாம் உட்கார்ந்து அதை பீரியாடிக்கலாக விமன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து உட்கார்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறாங்க. அதனால இது வந்து முழு பங்கேற்போடு நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான். ஒன்று அது உலகத்திலே 25 இடங்களில் தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவான கடற்கரைகள் இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியமாக. ஆனால் இப்போ வந்து அந்த வரைபடத்தில் தெற்காசியாவில் இதுக்கு முன்னாடி வந்து 2016 வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா டீத்தல் பீச் அப்படின்னு ஒன்று குஜராத்தில் இருக்குது, அதை வந்து டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக மாற்றுவோம், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற மாதிரி மாற்றுவோம் சொல்கிறாங்க. அது 2 கோயில்களுக்கு வர நடுவில் வரக்கூடிய ஒரு பாதை மட்டும்தானே தவிர அது வந்து பீச்சை அவங்க டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக மாற்றலை. அதனால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரினா கடற்கரையினுடைய பீச்சு ரேம்ப் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலையே மிக பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரேம்ப். இன்றைக்கி வந்து கடற்கரைக்கு போக முடியும். கலைஞர் அவர்கள் எங்கள் கனிமொழி மேடம் ஒரு தடவை பேசும்போது சொன்னாங்க, எங்களை ஒரு தடவை மாற்றுத்திறனாளி இதே மாதிரி ரேம்ப் போட்டு டெம்பரவரியாக போட்டு எங்களை கூப்பிட்டு போகும்போது அப்போ அந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க, கலைஞர் அவர்கள் வந்து அவங்களுடைய சகாக்களோடு உட்கார்ந்து பேசும்பொழுது இது சம்பந்தமாக மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்களையும் அவங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க. கட்டுரைகள் எழுதுறது அங்கே எழுதிருக்காங்க, கவிதை எழுதுறவங்களுக்கு கவிதை கொடுத்துருக்கு, காற்று வாங்க போனேன்னு சொல்லி பாட்டுலாம் பார்க்குறோம். எங்களுக்கு எங்கே காற்று வாங்கிருக்கு? இன்பம் என்ற சொல்லை நாங்கள் கேட்டதுண்டு, அது என் இல்லத்து பக்கம் வந்ததே இல்லைன்னா வீட்டு பக்கம் இன்பமும் வந்ததில்லை, நாங்கள் இன்பத்தை தேடி போகவும் முடியல, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம். ஒரு ஒரு புக்கு பார்த்தா அதில் பஸ்ஸை பார்த்தா புரிப்போடு பார்த்துருக்கிறேன். நான் வெளியே போக முடியாது. எனக்கு பல தீபாவளியும் பொங்கலுங்க, பொங்கலில் எங்கள் அம்மா கொட்டாங்குச்சி கொண்டு வந்து காலில் மாவு கட்டு போட்டிருக்கும் போது அந்த கொட்டாங்குச்சி கொண்டு வந்து 2 கரும்பு கிடந்து சவைச்சு அந்த கொட்டாங்குச்சியில் திப்பிடும். இவ்வளோதான் என் பொங்கல். அப்போ எனக்கு வந்து எவ்வளோ ஆசை இருக்கும் ஒரு இடத்த போய் பார்க்கணும்,
அப்படி அது எப்படி இருக்கும், அங்கே போனால் எப்படி இருக்கும், மலையில் ஏறிந்தால் பார்க்க எப்படி இருக்கும், இப்படிலாம் நாங்கள் ஆசைப்பட்டிருக்கோம். அப்போ அதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே. ஆனால் இப்போ 38 வயசுக்குள்ள தான் நான் முதல் முறையாக அந்த பிஜேபியில் இப்போ இன்னைக்கு பாருங்கள் எங்கேருந்துலாமோ மாற்றுத்திறனாளிகள் வர்றாங்க. ஒரு திருவிழா கொண்டாட்டு இப்போ சித்திர திருவிழாக்கு எல்லாரும் போகிறாங்க பேசுறோம்ல. இப்போ மாற்றுத்திறனாளிகள் நம்ம யாருமே சொல்ல வேண்டாம், எல்லாரும் வர்றாங்க. ஒரு மாவட்டங்கள்லேருந்துலாம் வந்து இப்போ அந்த கடலில் கால் வைக்கிறதுக்காகவே இந்த பாதையை பார்க்கறதுக்காகவே ஒட்டுமொத்த தமிழ்நாடு கிளம்பிருச்சு மாற்றுத்திறனாளிகள்லாம். இதுதான் எங்களுடைய பார்வை. இதுக்கு இதை வந்து நான் என்னுடைய உள்ளத்துலேருந்து பேசுவேன். இட் இஸ் அ வெரி ஜாய். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது கடல் அப்படிங்கிறது, கடல் அலைகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே எந்த வயதிலும் அது ஒரு அதிசயம்தான் அதை ரசிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஆனால் அது இத்தனை ஆண்டுகளாக கை கூடாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் அதில் கை வச்சுருக்கோம், கால் நினச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு செய்தி தான். நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளையும் உள்ளடக்கி அந்த திட்டத்தை செயல்படுத்தியதனால் இந்த ஒரு துல்லியமாக வந்து அதை நம்ம நிறைவேற்ற முடியுது. அது பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக சார். டாக்டர் ஹஃபீஸுல்லா சார், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய ஒரு மருத்துவராகவும் அதே நேரத்தில் ஒரு கழகத்தினுடைய உறுப்பினராகவும் உங்களுடைய பார்வை. உண்மையிலேயே முதல்ல வந்து இந்த கடற்கரை விஷயத்தை பொறுத்தவரையில் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓயாத அலைகளை உணர்வதுன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு விஷயம். உளவியல் ரீதியாக வந்து அந்த அலைகளுடைய சப்தம், அந்த அலைகளை நீங்கள் வந்து அந்த மாலை பொழுதில் பார்க்குறதுன்றது இருக்குல்ல, உளவியல் ரீதியாக மன சிதைவை குறைக்கக்கூடிய அந்த சப்தம், அந்த காற்று, அந்த அலைகளுடைய சத்தம், அந்த பார்வை அப்படின்றது. அப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது அவர்களுக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகளை விட, அண்ணன் குறிப்பிட்டு சொன்னாங்க, இப்போ ஒரு பொங்கலை கூட வந்து வெறும் பொங்கல் சாப்பிட்டதோடு அவர்களுடைய பொங்கல் முடிந்து போச்சு. அப்போ அவர்கள் சந்திக்கக்கூடிய உளவியல் ரீதியான தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் அவர்களுக்கு ஒரு ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு எங்கே போனாலும் அவர்களுக்கு வந்து பல சங்கடங்கள், பல சிக்கல்கள், ஒரு டிப்பெண்டன்சின்ற ஒரு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவ்வளோ டிப்பெண்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடலுக்கு போகிறதுன்றது இயலாத ஒன்றாக. அதை போய் நிறைய பேர் பதிவுகளில் நான் பார்த்தேன், மாற்றுத்திறனாளி சகோதரர்கள்லாம் போடும்போது இதெல்லாம் நாங்கள் அந்த கடலில் நம்முடைய கால் படுமான்றதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோ சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அந்த நாற்காலியோட கடலை வந்து ரசிக்கக்கூடிய குழந்தையா மாறிடுறாங்க. மேல இருக்கிற முதல் தடவை ஒரு ஒரு லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி அவர் சொன்னார்ல, சொல்ல வேணா அவங்கவுங்க வந்துடுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த அந்த சந்தோஷம் இருக்குல்ல, தலைவர் வந்து ஒரு எல்லாருக்குமான ஒரு ஒரு அரசு தரணும், எல்லாருக்குமான ஒரு ஒரு அரசாக இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. இதுல குறிப்பா ரொம்ப சென்சிட்டிவான துறைகள் இருக்குல்ல, யாருக்கிட்டையும் கொடுக்கல. அந்த துறையை முதல்வர் தான் வச்சிருக்காரு, மாற்றுத்திறனாளிகளுடைய துறையை முதல்வர் அவர் கையில் வச்சிருக்காரு. அவருடைய அமைச்சரவையை வந்து அவர் கீழே தான் அந்த துறை வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்பது, இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசு என்பது வெறும் இந்த இந்த சாதி அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகளை வெறும் சமூக ரீதியாக சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனை மட்டும் அல்லாமல், இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அல்ல பாதிக்கப்பட்ட எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு அரசாக இருக்க வேண்டும் அப்படின்ற காரணத்தினால மாற்றுத்திறனாளிகள் மீது ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அதற்கு பல உதாரணங்கள், எதிர்கட்சியாக இருக்கும்போது பல போராட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு எதிராக அரசு எடுத்த பல நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய தலைவர் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அப்ப ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த நிலையிலிருந்து மாறாமல் அது நான் பார்ப்பேன் அப்படின்னு, இன்னைக்கு இந்த கடற்கரை என்பது இவர்கள் சந்திக்கக்கூடிய, மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒன்று. ஆனால் தொடர்ந்து பல இதைவிட முக்கியமான பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு அறிவிப்பு சொல்லும்போது, இன்று 3 மாத காலங்களில் மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் கம்யூட் பண்ணாமல், இவங்க வந்து டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு எக்கானமி பொருளாதாரம் சுய சார்பாக செல்ஃப் சஃபிஷியண்டாக வாழ்வதுன்றது தான் மிகப்பெரிய ஊக்கம், மிகப்பெரிய பலம் இவர்களுக்கு ஒரு அரசாக தர முடியும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்றது கம்யூட்டிங். வீட்டில் மாடியிலேருந்து கீழே இறங்கணும், போகணும், பஸ் ஏறணும், வேலைக்கு போகணும், அங்கே மாடியில் ஏறணும். அப்போ இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக தலைவர் ஒன்று சொன்னார், இன்று 3 மாத காலங்களில்
மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற ஒரு கான்செப்டை நாங்கள் கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ இது அடிப்படையில் பொருளாதார ரீதியாக அவர்களை சுதந்திரப்படுத்துவது, அவர்களுக்கு இந்த கிளச்சஸ் ஆஃப் இந்த என்வாயன்மெண்ட்டுடைய கிளச்சஸ், இங்கே சமூகத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கான சிக்கல்களிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய அதி முக்கியமான பிரச்சனை என்பது அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களே பிரச்சனையின்றி தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெறுமனே ஒரு பகுதியை மட்டுமே இந்த அரசு பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகளினுடைய நலனுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா, தலைவர் அந்த துறையை அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் அந்த மாற்றுத்திறனாளி சமூகத்தின் மீது தலைவர் வைத்திருக்கக்கூடிய பார்வையாக. கண்டிப்பாக ஹஃபீஸ், அதுவும் இன்னொன்று விஷயம் என்னென்னா, இது வந்து ஏதோ இந்த கால் நினைக்கிறதுக்காக நம்ம ரேம்ப் போட்டிருக்கோம்னா அது ஒரு கருணையின் அடிப்படையில் செய்தது கிடையாது, இது அவர்களுக்கான உரிமை, அதை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். கண்டிப்பாக சார். தீபக் சார், இப்போது நீங்கள் இயற்கையை தொடங்கும் போது சொன்னீங்க, அதாவது சர்வதேச அளவில் ஐநா அவைகளிட்ட சர்வதேச அளவிலான அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தீர்மானங்களாகட்டும் அல்லது முடிவுகளாகட்டும் வகுக்கப்பட்டிருக்கின்ற விதிகளாகட்டும், இவை எல்லாவற்றிலும் தமிழ்நாடு இன்றைக்கு எந்த இடத்துல இருக்குது, அதை நோக்கிய பயணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தமிழ்நாடு வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு மூணு விஷயங்களில் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இன்க்ளூசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குறதுல நம்ம கொஞ்சம் முன்னில் வந்துட்டுருக்கோம். அப்போ இதில் மெயினாக வந்து இந்த மாதிரியான பீச் ரேம்ப், டூரிசம் ஆக்சசிபிளாக இருக்கணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். சொல்லப்போனால் பார்ட்டிசிபேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கையில் சரத்து 29 ரொம்ப கவனப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பப்ளிக் அஃபேர்ஸ், அதாவது பொது விஷயங்களில் மாற்றுத்திறனாளிகளை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது நல்லது அப்படிங்கிறாங்க. நம்ம இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமாக தமிழ்நாடு வந்து ரெண்டு முக்கியமான அமைப்புகள், ஒன்று வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம், ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆலோசனை குழு. இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அப்போ அதை வந்து என்கேஜ்மெண்ட், இப்போ முதலமைச்சர் அவர்களே நேரடியாக உட்கார்ந்து, இப்போ போன வாரம் நீங்களே பார்த்துருக்கீங்க ஒரு கூட்டம் தலைமைச்செயலகத்தில், அது வந்து ஆலோசனை நலவாரியம், ரெண்டு நலவாரியம் இருக்குது, அதில் ஆலோசனை, அதில் வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. இப்போ இவங்களையெல்லாம் உட்கார்ந்து அவங்களோட பேசுகின்ற ஒரு வாய்ப்பை இந்த டிசபிலிட்டி செக்டாருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு என்கேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்தாய்ப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இதுக்கான கட்டமைப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு காலையில் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன், உள்ளடங்கிய கல்வி, அது குறித்து கல்வி கொள்கை தமிழ்நாட்டுக்குன்னு உருவாக்குறாங்க இல்லையா, இதில் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு உள்ளடங்கிய கல்வி குறித்து இன்னொரு சப்குழு ஒரு குழு போடணும். அதுக்கு அது அது என்ன உள்ளடங்கிய கொள்கைன்றது, அதாவது பாடத்திட்டம் வாரியாகவா அல்லது வேற என்ன மாதிரியான உள்ளடங்கிய கல்விங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா. ஒன்று வந்துங்க ரெண்டு விதமான கல்வி, ஒன்று வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன், ரெண்டு ஒருங்கிணைந்த கல்வி, இன்னொன்று உள்ளடங்கிய கல்வி. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வேற, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் வேற, ஒரே தளத்தில் பார்க்க முடியாது. எந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளை அதில் உள்ளடக்குவது அப்படிங்கறத வகுப்புல படிச்சுட்டு போறதுக்கு தனி கவனமாக எடுத்து அதுக்கான ஜாஸ் சாஃப்ட்வேர் எல்லாம் வச்சு கிளாஸ்ல அவங்க எடுத்ததை திரும்பி போட்டு கேட்டு அது படிக்கிறதெல்லாம் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆனால் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறது டீச்சிங் அண்ட் லேர்னிங், கற்றலும் கற்பித்தலும் எல்லோருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரே வகுப்பறையில் நம்மளால கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நாம பேசுறதே வந்து சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் இப்போ இந்த நிகழ்ச்சியிலேயே இருந்ததுன்னா அது இன்க்ளூசிவ். இப்போ நம்ம பேசி வந்து ஒருவேளை இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமாக அது நம்மளோட வெப்சைட்ல போட்டு அதை வந்து ஜாப் சாஃப்ட்வேரோட கேட்டுக்கிறது இன்டகிரேஷன். அது இன்டகிரேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது. அது இட் ரிக்வயர்ஸ் எ டெலிகேட் பேலன்ஸ். அப்ப இது குறித்து இட் ரிக்வயர்ஸ் எ டெலிகேட் பேலன்ஸ் தான். சில இடங்களில் ஸ்பெஷல் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதில் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பார்வையற்ற தோழர்களுக்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப விரும்பக்கூடியது வந்து இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அட் த மேக்ஸிமம், பட் அவங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்மளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள், இவங்க வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு வர்றாங்க, அவங்க நான் வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க, முதலமைச்சரத்துக்கு ரிப்போர்ட் எழுதுறாருங்க. இப்போ நீங்கள் டிசபிலிட்டி ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, லிசனிங் கவர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஒரு நாங்கள் எவ்வளோ போராடிக்கோம் கடந்த 10 வருஷம் உங்களுக்கு தெரியாது கிடையாது, எங்களை கொண்டு போய் விட்டுறாங்க. இப்போ எனக்கு இப்போ நாங்கள்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க இருந்துச்சு. இது வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் என்னை கேட்டபோது நான் என்ன சொல்கிறேன் டக்குனு யோசிக்கிறேன். இப்போ நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறேங்க, கம்பு எடுத்து நாங்கள் வந்து எங்களுக்கும் ஃப்ரீ பண்ணி கொடுங்க பஸ்ஸில் அப்படின்னு கேட்குறோம். ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலேயே இது இங்கே யார் எதிர்கட்சி மாட்டுக்கட்சி எந்த கட்சியெலாம் நீங்கள் கேட்ட நீங்கள் இதுக்கே வரலாம்.
நம்ம தான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் ஊசி போடணும், கொரோனாவுக்கு ஊசி போடணும். அதே அது வேறு எங்கேயுமே நடக்கலை, அது வேறு எங்கேயுமே நடக்கலை. நம்ம சொன்னதுக்கு அப்புறமா மத்திய அரசாங்கம் அதை கையில் எடுக்கிறாங்க. ஸோ இல்லம் தேடி கல்வி நம்ம சொல்கிறோம், எல்லாமே வீட்டுக்கு. இப்போதைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது பண்ணுறது, இது வந்து நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்கள், கம்யூட்டிங்கில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே அதுக்குன்னு வெளியே வரக்கூடாது, வீட்டில் முடங்கி போயிருங்கன்ட்டு இல்லை, ஆக்சஸும் பண்ணுறோம், பட் வாழ்க்கையை எவ்வளோ தூரம் லகுவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த இன்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதையும் ஒரு திட்டத்தை வந்து இதோட கொண்டு வந்து பொறுத்துறாரு. நான் முதல்வன் திட்டம் வந்து இதற்கான ஒரு விஷயங்களை முன்னெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை பார்க்குறோம் நம்ம. அது வெறுமனே வேலை வாய்ப்புகளோடு நின்று விடாமல் அவங்க வேலை வாய்ப்பை பாருங்கள், அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியோடு ட்ரெயின் பண்ணுறாங்க, போஸ்ட் கிராஜுவேஷன், அண்டர் கிராஜுவேஷன், டென்த்து முடிச்ச பிள்ளைகள் உட்பட இந்த திட்டத்தில் இப்போ நான் முதல்வன் திட்டத்தில் கொண்டு வருவதற்காக எடுத்துருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை அரசோட பிபிபி மாடல் சொல்கிறாங்கல்ல, ஐ மீன் திஸ் இஸ் கிளாசிக்கல் பிபிபி மாடல், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுல இது வந்து கடைக்கோடி மாற்றத்தினாலிக்கு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாற்றத்தினாலே வெளியில் போகிறது கஷ்டம் இருக்குது, வேலை கிடைக்கலங்கிற கஷ்டம் இருக்குது, பொருளாதார தண்ணீர் அம்பேத்கர் சொல்கிறாங்கல்ல மெயினாக என்ன சொல்கிறாங்க, யூ நீட் டு ஹேவ் அன் எக்கனாமிக் டெமோக்ரஸி. This is called economic democracy. I would say that. கண்டிப்பாக சார், அது எல்லா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. கண்டிப்பாக எழுத்தாளர் அபிலாஸ் நம்மோட இணைந்திருக்கிறார், அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். அபிலாஸ் சார் வணக்கம். அபிலாஷ் வணக்கம், கேட்குதா? ஆ கேட்குது, வணக்கம். இப்போ பேசலாம் நீங்கள். அதாவது நம்ம முதல்ல பேசினது வந்து அந்த மெரினாவில் மாற்றுத்திறனாளிகள் கொண்டு போய் கடல் அலையில் கால் நனைக்கின்றதற்காக ஒரு ஏற்பாடை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது, ஒரு ரேம்ப் போட்டிருக்காங்க, அது குறித்து தான் நம்ம முதல்ல பேசணும். நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நான் சென்னையில் நடந்து செல்வது எப்போதுமே மிகவும் சிரமமாக இருந்தது. ஒரு நாள் என்னிடம் கவிஞர் மனுஷபுத்திரன் தான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது அவர் அங்கே பார்த்த ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டார். அங்கே என்னவென்றால், அங்கே மாற்றுத்திறனாளிகளால் சுலபத்தில் சாலையை கடக்க முடியும். சக்கர நாற்காலியில் தானியங்கி சக்கர நாற்காலி பயன்படுத்தி அவர்கள் சாலையை கடக்கிறார்கள், அவர்கள் பேருந்தில் பயணிக்கிறார்கள், அவர்களால் சுலபத்தில் மெட்ரோவில் போகப்படுகிறது, அவர்களால் கடற்கரையிலும் போக முடிகிறது அப்படின்னு சொன்னார். அவர் வந்து அங்கு சென்றிருந்த போது நண்பர்களுடன் எப்படி கடற்கரைக்கு சென்று நேரத்தை செலவிட்டார் சொன்ன போது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அதாவது ஒருவரால் சக்கர நாற்காலியில் கடற்கரைக்கு செல்ல முடியுமா என்பதை நான் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு மணல் இருக்கும், எப்படி நீங்கள் அங்கே செல்ல முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த ஏற்பாடுகளை பற்றி சொன்னார். அந்த நேரத்தில் நான் ஆரம்பத்தில் நான் ஓரளவுக்கு என்னால் நடந்து அந்த மணலில் நடந்து ஓரளவுக்கு கடற்கரை அந்த அலைகள் வரக்கூடிய பகுதி வரை செல்ல முடியும் என்றாலும் கூட பின்னர் போக போக எனக்கு சில உடல் சில பிரச்சனைகள் கூடிய போது என்னால் நடக்க முடியாமல் போயிட்டு எப்போதுமே அந்த கடற்கரையுடைய துவக்கத்திலே நின்று விடுவேன், அந்த மணலுக்கு செல்லவே மாட்டேன், என்னால் அந்த அளவுக்கு தூரம் நடக்க முடியாது. அதன் பிறகு அவர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து ஒரு தற்காலிக பாதை அமைக்க தொடங்கினார்கள், இப்போது நிரந்தர பாதை அமைத்திருக்கிறார்கள். அதில் நண்பர்கள் செல்லக்கூடிய காட்சி பல ஊக்க அதாவது சக்கர நாற்காலி வயதானவர்கள் மட்டுமே அல்ல, பொதுமக்களும் செல்வார்கள், எல்லாருமே கலந்து செல்வார்கள். அது பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு அவர்களுடைய உரிமை, நாங்க அந்த உரிமையை கொடுத்திருக்கிறோம், இது ஏதோ கருணையினால நாங்க செஞ்சோம் நீங்க நினைக்க கூடாது, இது அவர்களுக்கான உரிமையை நாங்க கொடுத்திருக்கிறோம் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு இத்தனை ஆண்டு காலம் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட வந்து குழந்தை மாதிரி அந்த மணல்ல கால் வைக்கும் போது கடற்கரை அந்த பீச்சில் போயிட்டு நிற்கும் போது உணர்ந்ததாக நம்ம நிறைய வந்து பார்த்தோம். உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை அவர்களுக்கான ஓய்வூதியம் வந்து இன்றைக்கு அதிகரித்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது, 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக. ஒரு பொருளாதார அடிப்படையிலும் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் குறித்த உங்களுடைய பார்வை. இல்லை, இது வந்து ஒரு பணம் மட்டுமே அல்ல அப்படின்னு நினைக்கிறேன், இது வந்து அவர்களுடைய அங்கீகரிக்கும். அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஓய்வூதியம் கொடுப்பது என்பது குறிப்பாக கிராமங்களில் வசிக்கக்கூடிய வயதான உடல் நலிவுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்களால் நேரடியாக வேலைக்கு செல்ல முடியாது, அவர்கள் யாரையாவது ஒருவரை நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசிடத்திலிருந்து பணம் தருவது என்பது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், அவருடைய மனதளவில் அவர்களுக்கு அது கொடுக்கிற ஒரு ஊக்கத்தை நீங்கள் அதை நீங்கள் கற்பனையே பண்ண முடியாது. ஏனென்றால் இது வெறுமனே ஒருவருடைய ஒருவருக்கு வங்கி கணக்கில் வரக்கூடிய பணம் மட்டுமே அல்ல, அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகமும்
அரசின் பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு வரும். அது மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தினரும் கூட எப்படி யோசிப்பார்கள் என்றால் இவருக்கு அரசிடமிருந்து ஒரு உதவித்தொகை வருகிறது என்பது திடீரென்று ஒரு சமூக தொகையை விளிம்பில் வாழக்கூடிய ஒருவர் மையத்தை நோக்கி வருகிறார். அதுதான் வந்து இந்த ஓய்வு திட்டத்துடைய ஒரு முக்கியமான விளைவாக இருக்கும். இதனுடன் மட்டுமே நின்று விடாமல் அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதை நோக்கி நாம் செல்ல வேண்டும். கண்டிப்பா.